இந்திய நிதியமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறை வெளியிட்ட காலாண்டு அறிக்கையில் இந்திய அரசின் கடன் படிப்படியாக உயர்ந்து வந்திருப்பதும் அது முதல் காலாண்டில் ஏழு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொரோனா சூழலால் இந்த அளவு கடன் வாங்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக மொத்த கடன் அளவு நூறு லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது மார்ச் இறுதியில் தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஆறு லட்சம் கோடியாக இருந்த கடன் அளவு ஜூன் இறுதியில் நூற்றி ஒன்று புள்ளி மூணு லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது இதே காலகட்டத்தில் கடந்த ஆண்டு அதாவது ஜூன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசின் கடன் ரூபாய் எண்பத்தி எட்டு புள்ளி பதினெட்டு லட்சம் கோடியாக இருந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாவது நிதியாண்டின் கடைசி காலாண்டில் நாட்டின் மொத்த கடன் மூன்று லட்சம் கோடியாக இருந்துள்ளதாக இந்திய பொருளாதார விவகாரங்கள் துறை தரவுகள் கூறுகின்றன அதாவது கடைசி ஐந்து ஆண்டுகளில் மட்டும் முப்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் கடன் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது ஜூன் மாத இறுதி நிலவரப்படி தேசிய சிறுசேமிப்பு நிதியம் வருங்கால வைப்பு நிதி போன்றவற்றுக்கு இந்திய அரசு வழங்க வேண்டியுள்ள தொகை போக அரசு வாங்கிய கடனில் திரும்ப செலுத்த வேண்டிய தொகை மட்டும் இந்திய அரசின் கடனில் தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஒரு சதவீதம் என்று இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் தரவுகளின்படி தற்போதைய கடன் அளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நாற்பத்தி மூன்று சதவீதமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டின் இறுதியில் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அறுபது சதவீதத்தைத் தொடும் என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் கடன்கள் வாங்கியதற்காக இந்திய அரசு வழங்கியுள்ள பத்திரங்களில் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீத பத்திரங்களுக்கான காலவரையறை ஐந்து ஆண்டுகளை விடவும் குறைவு இந்த பத்திரங்களில் முப்பத்தி ஒன்பது சதவீதம் வங்கிகளிடமும் இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் காப்பீட்டு நிறுவனங்களிடமும் உள்ளன